உண்மையிலே நமக்கு எது ரொம்ப சந்தோஷம் தருது அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? சில பேருக்கு பணம் இருந்தால் சந்தோஷம், சில பேருக்கு புகழ், சில பேருக்கு அங்கீகாரம், சில பேர் இது மூணுமே இருந்தால் தான் சந்தோஷம்னு நினைப்பாங்க. ஆனால் இது மூணும் இல்லாமல் கூட சில விஷயங்கள் இருக்கு. அந்த சில விஷயத்தில் ஒன்றை பற்றி தான் இன்னைக்கு நம்ம கதையில் பார்க்க போகிறோம். ஒரு அழகான சின்ன கடலோர கிராமத்தில் பெரிய வியாபாரி ஒருத்தர் 2 வாரம் அங்கே தங்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அப்படி தங்கி இருக்கும் போது ஒரு மீனவரை மட்டும் தினமும் காலையில் மீன் பிடிக்க போகும்போதும் சாயங்காலம் சீக்கிரமாக திரும்பி வர்றதையும் அவர் கவனிச்சுட்டே இருந்தார். அந்த வியாபாரிக்கு ஆர்வம் தாங்க முடியாமல் அந்த மீனவரை கூப்பிட்டு, ஏன் தினமும் சீக்கிரம் போயிட்டு சீக்கிரமே வந்துடுறீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா இன்னும் நிறைய மீன் பிடிக்கலாம், அதை வச்சு இன்னும் நிறைய காசு சம்பாதிச்சு உங்களோட தொழிலை இன்னும் பெருசாக்கலாமே அப்படின்னு கேட்டார். அதுக்கு மீனவர் வியாபாரியை பார்த்து, என் குடும்பத்தை காப்பாத்துற அளவுக்கு நான் சம்பாதிச்சா போதும், அந்த அளவுக்கு நான் மீன் பிடிச்சிட்டு வந்துட்டு மீதி நேரத்தை நான் என் குடும்பத்தோட செலவிடுறேன் அப்படின்னு சொன்னாரு. வியாபாரி ரொம்ப குழம்பி போயிட்டு, நீங்க இன்னும் நிறைய மீன் பிடிச்சிங்கன்னா உங்களோட தொழிலை இன்னுமே பெருசாக்கலாம், நீங்க உங்க கடைசி காலத்துல பணக்காரரா ஓய்வு எடுக்கலாம், இப்ப இருக்கிற மாதிரியே அப்பயும் நிதானமா சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அந்த மீனவர் சிரிச்சுக்கிட்டு, நான் இப்பவே ரொம்ப சந்தோஷமாகவும் நிதானமாகவும் எளிமையாகவும் தான் இருக்கேன், பல வருஷம் கழித்து வரப்போகிற என்னோட சந்தோஷத்துக்காக நான் இன்னைக்கு இருக்கிற என்னோட சந்தோஷத்தை நான் இழக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த மீனவரை பொறுத்த வரைக்கும் சந்தோஷங்கிறது அவர் குடும்பத்தோட நேரம் செலவிடுறதும் நமக்கு இது போதும் அப்படிங்கிற நினப்பும் எளிமையாக அவர் வாழ்கிற வாழ்க்கையும் தான். நாமளும் இந்த மீனவரை போல எப்போவோ வரப்போகிற சந்தோஷத்தை தேடி தேடி அதில் தொலைஞ்சி போயிடாம இப்போ நம்ம கையில் இருக்கிற வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக வாழணும். கடைசியாக சந்தோஷங்கிறது நம்ம காத்திருக்க வேண்டிய ஒன்றும் இல்லை, அது நம்ம வாழ்கிற வாழ்க்கை தான். இந்த மாதிரி குட்டி கதையை கேட்கணுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.